Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிளினிக்கல் சென்ட்ரிஃபியூஜ் 4 பக்கெட் உள்ளது. இதல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் டியூப் பக்கெட், இந்த சென்ட்ரிஃபியூஜ் டியூப் பக்கெட் உள்ள வந்து ஒரு ரப்பர் சேஃப்டி லப்பர், அது இல்லாம ஒரு கிளாஸ் மிட் கிளாஸ் டியூப். சோ இதல பாத்தீங்கன்னா மினிமம் 50 to 70% ஆஃப் இதனோட டியூப்ல எடுத்தீங்கன்னா, சாம்பிள் எடுத்தீங்கன்னா போதும். அதேபோல் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக தான் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு மினிமம் ஒரு சாம்பிள் தான் இருந்தனா ஆப்போசிட் ஆப்போசிட்டாக பண்ணணும். நாலுலேயுமே இருந்தால் அடுத்த டைப்பில் நாலுலேயும் வைக்கலாம். ஸோ பட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கணும் குவான்டிட்டி சாம்பிள். ஒரு வேளை சாம்பிள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு லேட்டை லாக் பண்ணிவிட்டு சென்ஸ்மெண்ட் ஆன் பண்ணுறோம். ஸோ இது வந்து மெயின் இண்டிகேட்டர், இன்ஸ்ட்ருமெண்ட் பவர் வந்துச்சுன்னா இந்த லைட் எரியும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஸ்பீடுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் நாபு. ஸோ என்னோட மேக்ஸிமம் ஆர்பிஎம் வந்து 3500 ஆர்பிஎம். ஸோ இதில் ஒவ்வொரு ரேஞ்சாக கொடுத்துருவோம், 1, 2, 3, 4, 5. ஸோ இதில் வந்து நம்பர் 1 வச்சிங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஸ்பீடில் சுற்றும். அதுக்கடுத்து 2, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு ரெடியூஸ் பண்ணும்போது சரி, இன்க்ரீஸ் பண்ணும்போது சரி, மினிமம் ஒரு 5 செகண்ட்ஸ் ஆஃப் கேப் விட்டு தான் அப்படியே அடுத்த ஸ்டெப்பு ஆகணும். இது 4. ஓகேங்களா? ஸோ இது போல் தான் பண்ணணும். இது இப்போ குவான்டிட்டி எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா இது மாதிரி ஷேக் ஆகாமல் ஐடியல் கண்டிஷனில் ஒர்க் ஆகும். ஒருவேளை சாம்பிள் வந்து அன்இவனாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டோட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டே வந்து வைப்ரேஷன் ஆகும். அதே போல் இது டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1000 கிராஸ் பண்ணும்போது மைல்டு வைப்ரேஷன் ஆகும், அது பிரச்சனை கிடையாது. பட் அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணி அது ஸ்டாண்டர்ட் ஸ்பீடில் ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா வைப்ரேஷன் இல்லாமல் ஓடணும். ஸோ அதுதான் இதில் முக்கியம். ஸோ அதில் மெயின்டெனன்ஸ்னு பார்த்திங்கன்னா இன்னர் ஏரியாவில் இந்த டியூப்பு, இந்த கிளாஸ் டியூப்பு, பக்கெட்டு இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணிக்கணும். அதே போல் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா லைட்டாக சாம்பிள்லாம் ஸ்பில் ஆகும். ஸோ இந்த ஏரியாவையும் அப்பப்போ ஒரு வெட் கிளாத் வச்சு தொடச்சிக்கணும். இல்லை அப்படின்னா சீக்கிரமாக வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக கரோட் ஆகி மெட்டீரியல் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு. அதுக்கப்புறம் மோட்டர்லேயும் கெமிக்கல் ஓரியன்ட் ஏதாவது ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா மோட்டர்லேயும் அந்த அதோட வேப்பர்ஸ் எல்லாமே போய் டெபாசிட் ஆகும். ஸோ அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு டைம் ஒரு ரன் பண்ணி முடிச்ச உடனே டோட்டல் யூனிட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கிறது, தட் மீன்ஸ் க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேங்களா? தேங்க்யூ.